அநேகர் சொல்வார்கள் ஜெம்ஸ் என்பது ஒரு ஆர்டினரி ஊழியம் என்று. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் சேர்ந்தவன், சாதாரணமானவன் தான். என்னால் கூட இருக்கிறவர்களோ ஜெயன்ஸ், பெரிய படித்தவர்கள், படிப்பு பெற்றவர்கள். அவர்கள் முன்னதாக நான் சுண்டைக்காய். ஆனால் அவர்களையும் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்ததினால் இன்றைக்கு 3000 பேராக சேர்ந்து இந்த தேசத்தில் தேவனை உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறோம். நினைக்கும் போது ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியுமாக எந்த மண்ணிலிருந்து ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்பதை நினைவு கூறுகிறேன். நான் படித்த பள்ளிக்கூடம் கால்டுவெல் ஹை ஸ்கூல். அந்த கால்டுவெல், அவரை குறித்து அறிந்தவர்கள் இருக்க முடியும், ஆனாலும் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். கவனியுங்கள், அவருக்கு ஆஸ்மா வந்து விட்டது. சென்னை பட்டணத்திலிருந்து கால்நடையாகத்தான் இடையன்குடிக்கு வந்தார். அவருக்கு உதவியாக ஒரு குதிரை வாங்கினார். குதிரையும் சூட்டின் மிகுதியினால் செத்து போயிற்று. கால்கள் பொத்து போயிற்று, குதிரையும் செத்து போய்விட்டது. ஆனாலும் இடையன்குடி என்கிற ஒரு சின்ன கிராமத்திலே வந்து ஒரு சின்ன குடிசையை கட்டி கொண்டு இன்றைக்கு உலகம் போற்றும் அந்த கால்டுவெல்லை தேவன் நமக்கு அனுப்பி தந்தார். கரங்களை உயர்த்தி அந்த தேவ மனிதனுக்காக நன்றி செலுத்தலாமா? கவனியுங்கள், அந்த தூசியில உஷ்ணத்தில் இருந்தனால் அவருக்கு ஆஸ்மா படித்துக் கொண்டது. திராவிட மொழி இலக்கண நூலை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த தேவ மனிதர், அவர் அலைந்து திரிந்து செய்த காரியங்களை அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் திருச்சபை. கவனியுங்கள், அந்த மனிதனுக்கு முழுவதுமாக ஆஸ்மாவினாலே கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் டாக்டராக பணிபுரிந்தவர் வந்து அவரை செஞ்சு கேட்டார், ஐயா டாடி உங்க வேலை முடிஞ்சிச்சு, வாங்க என்னோடு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாதி இருங்கள். ஆனால் அந்த தேவ மனிதனும் போக மாட்டேன் என்று சொல்லி நான் ஊழியம் செய்த பகுதியிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி இடையன்குடியிலேயே அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த கல்லறையின் மேல் நின்று பிரசங்கிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கும் தந்தார். கவனியுங்கள், மிஷனரிகளை குறித்து அறியாத ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றை திரிக்க முயற்சி செய்கிறார்கள். அது எச்சு ராஜாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராயிலும் இருக்கட்டும், போய் இங்கே வந்து எங்களோடு கூட பேசிப்பார். அவர்கள் செய்த காரியத்தை நாங்கள் சொல்லவில்லை, வாழ்ந்து காட்டுகிறோம். ஐயா, என்னுடைய தாய் மரிக்கும் தரிவாயை நெருங்கும் போது ஒரு மாதத்திற்கு முன்னதாக நான் அவர்களை சந்தித்தேன். அவர்களை பார்த்து சொன்னேன், அம்மா ஊழியத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் சாகும்போது உங்களை புதைப்பதற்கு ஒரே மகனாகிய நான் வர முடியாமல் போகலாம். அப்பா இறந்த செய்தியே எனக்கு 13 நாட்கள் கழித்து தான் கிடைத்தது. ஏனென்றால் நேபாளத்தின் எல்லை பகுதியில் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு இருக்கிறது போல் அன்றைக்கு போன் இல்லாததினாலே, என்னுடைய தந்தை டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட் முன்னதாக வேலை செய்தனால டெலகிராம் மேல டெலகிராம் அனுப்பப்பட்டது, லைட்னிங் டெலகிராம் அனுப்பப்பட்டது. பட் நான் இருக்கிற இடத்துல அது போய் சேரவே செய்யாது. 13 நாட்கள் கழித்து தான் என் குடும்பத்தாரை சந்தித்தேன், தாயை சந்தித்து கவலைப்படாதீர்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல வர முடிந்தது. ஏனென்றால் நான் ஒரு மிஷனரி. லிசன், ஆகையினால் என் அம்மாவிடத்தில் சொன்னேன், மா நான் உங்களை புதைக்க வர முடியாது, ஆனால் நீங்கள் பரலோகத்திலிருந்து கூட கவலைப்பட்டுறக்கூடாது, என் பிள்ளையே புதைக்கலைன்னுட்டு. என் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை என்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பீகாருக்கு அனுப்பினேனோ அன்றைக்கே பலிபீடத்தில் வைத்து விட்டேன். நான் உன்னை திரும்ப பெறுவதற்கோ உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதற்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னால் கடைசி வரை 1 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்தது இல்லை. 4 தங்கமா இருந்தார்கள், அவருடைய திருமணத்திற்கும் நான் கொடுத்ததில்லை, அவர்களும் எதிர்பார்த்ததில்லை. ஏனென்றால் கால்டுவெல் மறித்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வட தேசம் போனவர்கள் நாங்கள். நல்லா கவனிங்க,
மிஷினரி ஊழியத்தினுடைய அவசியத்தை உணர்த்துகிற இந்த கூட்டத்தில் மிஷினரிகள் செய்ய வேண்டிய காரியத்தை என் அம்மா ஒரு மாதத்துக்கு பின்பு மரித்தார்கள். நான் ராத்திரியிலே 10 மணிக்கு என் தங்கை ஃபோன் பண்ணி, நான் 3வது தங்கை, அம்மா ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள், நீ வருவாயா அண்ணன்? நான் சொன்னேன், 1/2 மணி நேரம் கழித்து நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன். வைத்து விட்டேன். நான் வெளியே போய் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். என்றால் நானும் என் மனைவியும் எடுத்திருக்க தீர்மானம், தேவன் சொல்லாமல் ஒரு பிரயாணத்தையும் மேற்கொள்ளக்கூடாது, தேவன் சொல்லாமல் ஒன்றையும் செய்யவும் கூடாது. அது நானும் அவளும் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். We will only obey God. We will fulfill His will. அப்போ வெளியே போய் நான் ஜபித்தேன், அடுத்த நாள் 47 வாலிபர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற பகுதியிலே உடனடியாக டிவி காரன் வந்து அதை எடுத்து போலீஸுக்கு அனுப்புவான், கிறிஸ்துவின் எதிரிகளுக்கு அனுப்புவான், லைவில் வரும். ஆகையினால வாலிப செல்மன்கள் அவர்கள் மனமடிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக நானே அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. என்னுடைய மற்ற சகோதரர்கள் மற்ற காரியத்திலெல்லாம் உதவி செய்யும் போது இந்த காரியத்தை இவர்களுக்கு நான் தான் கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை. அடுத்த நாளிலே, அதற்கு அடுத்த நாளிலே மாஸ்கோவிலே, ரஷ்யாவின் தலைநகராமாம் மாஸ்கோவிலே, 1000 போதகர்களுக்கு போதிப்பதற்கு நானும் டாக்டர் ரவி சக்கரியாசும் அழைக்கப்பட்டிருந்தோம். கவனியுங்கள், டாக்டர் ரவி அந்த நேரத்தில் மிகவும் வியாதியாக இருக்கிறார் என்று சிங்கப்பூரில் இருக்கிற என்னுடைய நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணினார். ஜபக்குமார், ஜபக்குமார், டு நாட் டிசீவ் அஸ், ரவி இஸ் வெரி சிக், ஹி வில் கம், ஹி வில் ப்ரீச் ஒன்லி ஒன் டைம், 4 days மீட்டிங், யூ மஸ்ட் கம் என்று அவர் எனக்கு சொல்லியிருந்தார். ரஷ்யாவிலே சைபீரியாவுக்கு பல முறை போயிருக்கிறேன். என்னுடைய மகள் ரஷ்யாவில் படித்த இடங்களில் அவள் ஊழியம் செய்ததை உற்சாகப்படுத்துவதற்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் இந்த அழைப்பை தட்ட முடியவில்லை. அடுத்த நாளிலே நான் மாஸ்கோவுக்கு புறப்பட வேண்டும். என்னை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லாதீர்கள், அதற்காக சொல்லவில்லை. மிஷினரி ஊழியங்கள், இட் இஸ் எ காஸ்ட்லி எஃபர்ட், இட் நீட்ஸ் சாக்ரிஃபைஸ். நல்லா கவனிங்க. ஆகையினால நான் வெளியே போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை வசனம் சொல்லிக் கொடுத்து, என்னை வளர்த்து ஆளாக்கி, என்னை பலிபீடத்தில் வைத்த தாய் இன்றைக்கு உம்மிடத்தில் வந்து விட்டார்கள், நான் போக வேண்டுமா? மேலே இருந்து ஒரு சின்ன சத்தம், எது முக்கியம்? ஃபினிஷ். வந்தேன், 20வது நிமிடத்தில் என் தங்கைக்கு ஃபோன் பண்ணினேன், சொன்னேன், நான் வர முடியாதுமா, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். அவள் சொன்னா, எங்களுக்கு தெரியும். I trained my family like that. இன்றைக்கு ஃபேமிலியால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. அப்பாவை குளியில் இறக்கிட்டு ஊழியத்துக்கு வர்றேன், எனக்கு அழைப்பு இருக்குது. ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டும் நீ என் பின்னால் வா என்று சொன்ன அந்த சத்தம் கேட்காத அநேகருக்கு. வாலிபனே, அழைப்பு பெற்றவர்களே, தேவ சத்தம் உங்களில் துணிக்குமானால் விலைக்கிரயம் செலுத்துவது உங்களுக்கு எளிது. மறுபடியும் சொல்கிறேன், மியான்மாருக்கு சென்றேன். அதோனிராம் ஜட்சன் என்பவர் தன்னுடைய அடுக்கடுக்காக மறிக்கப்பட்ட தன்னுடைய மனைவிகளை புதைத்திருந்தார், 3 முறை பிள்ளைகளை புதைத்திருந்தார். வயதான காலத்தில், 82வது வயதில், அங்கே இருக்கிறவர்கள், நாங்கள் ஏராளமாக மாறிவிட்டோம், இனி சுவிசேஷ பணியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், பர்மிய மொழியில எங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுத்தீர், சொல்லிக் கொடுத்தீர், எழுதி கொடுத்தீர், மொழிபெயர்ப்பு செய்தீர், நீங்கள் ஐயா இறுதி நாட்களிலாவது உங்கள் நாட்டுக்கு போங்கள் என்று சொன்னபோது, அன்றைக்கு விமானம் கிடையாது, கப்பலிலே பிரயாணம் பண்ண நேரிட்ட போது, கப்பல் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் இருந்து வந்திருந்தபடியினாலே அங்கே போவதற்குள் அவர் மரித்து போனார். இன்றைக்கு ஃப்ரீசர் உண்டு, அன்றைக்கு அதுவும் விடாதனால அவரை கடலிலே புதைத்தார்கள். He doesn't have a grave today. இன்றைக்கு அவருக்கு ஒரு கல்லறை தானும் தெரியாது.
இன்றைக்கு நம்ம கல்லறைக்கு செலவழிக்கிறதே பல லட்சம், மூணு சபை கட்டலாம். Listen sir, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தவன், மியான்மாரிலே அவர் செய்த ஊழியத்தை புரிந்து கொண்டவன் போய் இறங்கின போதுதான் எனக்கு தெரிந்தது, 76 சபைகள் இணைந்து நடத்தின கூட்டத்தில் பேச முடியாத பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தார். அன்றைக்கு நான் இறங்கும் போது, அந்த மண்ணை மிதிக்கும் போது, ஆண்டவரே அதோனிராம் ஜட்சன் இந்த பூமிக்காக வல்லவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று சொல்லிதான் என்னுடைய காலடி எடுத்து வைத்தேன். இலங்கைக்கு போனேன், பட்டிக்குலாவில், அங்கே வில்லியம் ஆல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய ஊழியக்காரன் ஊழியத்தை பார்த்தேன். நன்றாய் கவனியுங்கள், பழைய கால மிஷினரிகள் செய்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த மிஷினரி பெருவிழாவினுடைய அர்த்தம் தெரியும். வெறும் சுகமளிக்கும் ஆராதனைகளையும் துதி ஆராதனைகளையும் பார்த்து மயங்கி நின்றுவிடக் கூடாது. மாறாக இப்படிப்பட்ட விழாக்கள் ஒவ்வொரு பட்டணத்திலும் கிராமத்திலும் நடத்தப்பட வேண்டும். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.